வெல்கம் டு ஆசியா சமையல். இன்று ஆட்டு ஈரல் கூட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். ஆட்டு ஈரல் வாங்கி சுத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கால் கிலோலேருந்து 300 கிராம்குள்ளே இருக்கும். இதை வந்து நல்லா தண்ணி வச்சு 4-5 தண்ணி அலசி வடிய வச்சுருக்கேன். இனி தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், எண்ணெய் எல்லாம் தயாராக இருக்குது. இப்போ ஈரலில் 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வைங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளில் நம்ம இப்போ வந்து தாளிக்கலாம். தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது. மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய், அப்புறம் 1 வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லிக்கீரை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, நல்லெண்ணெய், உப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு வந்து 1 தேக்கரண்டி குவியலாக எடுத்தால் போதும். இப்போ ஒரு பேன் வச்சு 2 மேஜை கரண்டி நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் ஈரல் கூட்டு நல்ல சுவையாக இருக்கும். அதில் நறுக்கிய 1 வெங்காயம், 1 தேக்கரண்டி குவியலாக இஞ்சி பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்ருக்கேன். இப்போ அதோட 1 நறுக்கிய தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கணும் எல்லாம் சேர்ந்து. இது குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த முறை. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலைக்கு மேலே தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டால் சீக்கிரமாக அது வதங்கிடும். 1-2 நிமிஷம் மூடி போட்டால் தக்காளி வெங்காயம் எல்லாம் சாஃப்டாயிரும். திறந்து பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லா தான் இருக்கும். அதனால் இன்னும் 1-2 நிமிடம் மூடி போடலாம். நல்லா வதங்கிட்டு வருது. நல்லா ஆகப்பையால் மசிச்சு விடுங்க. ஈரலோட வேகும்போது இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா இன்னும் மசிஞ்சிரும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஈரலை சேர்த்துட்டோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு பிரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த ஈரலை சேர்த்து நல்லா பிரட்டுங்க. கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துடணும். ஈரலில் தண்ணி ஊறும். நம்ம குக்கரில் தாளித்தா தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது பாத்திரத்திலையே நம்ம சமைக்க போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். குக்கர்லன்னா தண்ணி ஊறிடும். இங்கே வந்து வத்தும் பாத்திரத்தில் சமைச்சா. இப்போ பிரட்டி விட்டு மூடி வேக வைங்க. இது வந்து இளம் ஆட்டோட ஈரல். பக்கத்தில் ஒரு புட்சரி ஷாப் இருக்குது, நம்ம தேவைக்கு கொஞ்சமாக வாங்கிக்கலாம். 1/4 கிலோ கூட கேட்டால் தருவாங்க போல் இருக்கு. இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதை. ஸோ நாங்கள் 2 பேர் 3 பேர் இருக்கிறதுக்கு அப்பப்போ தேவைக்கு வாங்கிக்கலாம். இப்போ நல்ல ஈரல் வெந்து வந்துடுச்சு. இப்போ மிளகு தூள் 2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே 1/2 தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஈரல் இனிப்பாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோம். கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள், சீரகத்தூள் மடங்குற அளவு நல்லா சிம்மில் வச்சு பரட்டி விடுங்க. ஈரல் வெந்துடுச்சான்னு பாருங்கள். நான் வந்து இதில் வந்து ஆட்டோட கிட்னியும் அந்த
கல்லீரல் மாதிரி இருக்கும்ல அதுவும் கிடச்சிது, ரெண்டும் தான் சேர்த்து வாங்கினேன். இப்போ நல்லா வெந்து எண்ணெயெலாம் மேலே வருது. தேவைக்கு நம்ம வந்து கொஞ்சம் மல்லிக்கீரை தூத்தி பரட்டி விடணும். நல்லா மணமாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபைனலாக மல்லிக்கீரை சேர்ப்போம், அதே மாதிரி ஈரலுக்கும் சேர்த்துடலாம். பரட்டி விட்டு அடுப்பை அணைச்சிருங்க, அடுப்பை சிம்மில் வைங்க. அப்புறம் வந்து பரிமாறும்போது நீங்கள் வந்து லைட்டாக சூடு காட்டினீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வரும். அதனால் இப்போ கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் கூட அணைச்சி வச்சுருங்க, அப்புறம் பரிமாறும்போது நல்லா திக்காக பரட்டி எடுத்து பரிமாறுங்க. பாருங்கள், ஈரல் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போவே வாய் ஊறுது சாப்பிடணும் போல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து முத்துன ஆடாக இருந்துச்சுன்னா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம பரிமாற போகிறோம். அதுக்காக திரும்ப நான் சூடு காட்டுறேன். எண்ணெயெல்லாம் மேலே வருது பாருங்கள். பவுலில் எடுத்து உங்களுக்கு விருப்பமான உணவோடு பரிமாறிடுங்க. வழக்கம் போல் நம்ம கொஞ்சமாக சாதம் போட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தில் பிரட்டி பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம், அல்லது நாம் கூட டேஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.